இது ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த முதலாம் தேதி இந்த அதிகால வேளையில் கர்த்தர் நம்மளை கூடி வர செய்திருக்கிறார். The Lord has enabled us to come gather together on the 1st of August this early morning. நம்முடைய சபையில தினமும் வருகிறோம். Every day we come together. ஆனா விசேஷித்த விதத்தில் இந்த ஒரு நாளை அனுசரிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். The Lord has enabled us to commemorate this day in a special way. இந்த மாதத்திலும் கூட be satisfied with its goodness. தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் ஏராளம் உண்டு. There are many promises of God. ஆனா எல்லாவற்றையும் நாம் எடுத்து ஒரே நாள்ல அனுபவிக்க முடியாது. You can't take everything together and enjoy it. ஆண்டவர் ஏராளமாய் தாராளமாய் கொடுத்திருக்கிறார். The Lord has given in abundance. அவைகளில் ஒரு சின்ன பகுதியை நாம் தியானிப்போம். So we're going to take a part of it and meditate on it. சங்கீதம் 29 கடைசி வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's turn our Bibles to Psalm 29 and let's take the last verse. 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். Let's join together and read verse 11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். May the Lord give strength to his people. May the Lord bless his people with peace. ரொம்ப கஷ்டமான காலத்தில் சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்றார். In a difficult situation the psalmist says this. உபத்திரவத்தின் மத்தியில பிரச்சனையின் மத்தியில இந்த வார்த்தையை சொல்றார். He says this in the midst of his hardship and persecution. 28வது சங்கீதம் 29வது சங்கீதம் ரெண்டு சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் If you take both the psalms Psalm 28 and 29 இந்த ரெண்டு சங்கீதமும் ஒன்றாய் வரக்கூடிய சங்கீதம். Both these psalms should be put together. 28வது சங்கீதம் என்பது ஒரு முன்னுரை இன்ட்ரோடக்ஷன் மாதிரி Psalm 28 is like an introduction. 29வது சங்கீதத்தினுடைய முன்னுரையா இருக்கிறது. It is an introduction of Psalm 29. அந்த 28வது சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே என் கண்மலையாகிய கர்த்தாவேன்னு கூப்பிடுற. When he begins Psalm 28 he calls out and says to you O Lord you are my rock. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். He says I cry unto you. நீ கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். Do not be silent to me. ரொம்ப கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற. In a difficult situation he calls and cries upon the அப்படி கூப்பிடும் போது சொல்றாரு when he cries unto the Lord ஆண்டவரே நான் கூப்பிடும் போது நீ மௌனமா இராதேயும் he says lord when I cry unto you please don't be silent இந்த நேரத்துல நீங்க மௌனமா இருந்தா if you would be silent to me at நான் this moment நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் then I will become like them that go down into the pit என்னுடைய லைஃபே அவ்வளவுதான் my life would be ended கடைசி காலத்துல நான் இருக்கிறேன் I am in the last days மரணத்தின் உச்சக்கட்டத்துல நான் இருக்கிறேன் I am at the point of பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது difficulties and problems has surrounded me நீங்க மௌனமா இராதீங்க so don't keep silent எதையாச்சும் செய்யுங்க do something என்னை ரட்சியுங்க save me என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க answer my prayer ஆண்டவரே துன்மார்க்கனோடு நான் வாரிக்கொள்ளப்பட கூடாது I should not be taken away with a wicked lord எதையாச்சும் செய்யுங்க do something ஜுன்மார்க்கனை நியாயந்தீருங்கள் என்றெல்லாம் கதறுகிறார் and then he cries and tells the lord to judge the wicked ஆனா அந்த கதறலோடு நின்னல்ல but he does not stop with that cry ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கிறார் but he starts to praise the lord கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார் he begins to worship the ஆண்டவரை துதிக்க 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 அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது as he keeps praising and praising and praising the lord the hope arises கர்த்தர் நிச்சயமாய் அவர் மௌனமாய் இருக்க போவதில்லை because god is certainly not going to keep silent கர்த்தர் எனக்காக எதையாயில செய்ய The Lord is about to do something on my behalf. என் சத்துருக்களை நியாயந்தீர்க்க போகிறார். He is going to judge the wicked. அவரை நான் என்னுடைய பலனாக மாற்றிக் கொள்கிறேன். I am making him my strength. அவருடைய அபிஷேகம் எனக்கு அரணாக இருக்கட்டும். Let his anointing be my shield. அவருடைய அடைக்கலத்தில் நான் தப்பித்துக் கொள்ள போகிறேன். I am going to escape and find refuge in him. கரிகூர போகிறேன். I am going to rejoice in him. இந்த 28வது சங்கீதத்தினுடைய கடைசில சொல்றாரு. At the end of Psalm 28 தேவன் தமது ஜனங்களை ரட்சிப்பார் that the lord will save his people தம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பார் he will bless his inheritance தம்முடைய ஜனங்களை போஷிப்பார் the lord will feed them அவர் என்றென்றைக்கும் உயர்ந்தருளுவார் and lift them up forever ஒரு முன்னுரையை கொடுத்துட்டு after giving an introduction 29வது சங்கீதத்தை எழுதுகிறார் he writes Psalm 29 தான் தேவனை துதித்தது மாத்திரமல்ல not only he worshiped the lord தான் தேவனை தன்னுடைய பலனாக கேடகமாக அடைக்கலமாக கொண்டினது மாத்திரமல்ல not only he had made the lord his strength and his refuge எல்லாரையும் துதிக்க சொல்றார் but he encourages others to worship பார்க்கிற பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் he says ascribe to the lord glory and
அண்ட் ஸ்ட்ரெங்த் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் சொல்றார். அண்ட் தென் ஹி சேஸ் அஸ்கிரைப் இட் ஒன்லி டு தி லார்ட். சங்கீதக்காரன் இடத்துல இருக்கிற ஒரு நன்மையான காரியம், தி குட்னஸ் ஆஃப் ஆஃப் தி சாமிஸ்ட், அவர் துதிப்பார், இஸ் தட் ஹி வுட் பிரேஸ் தி லார்ட், தன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் துதிக்க வைப்பார். அண்ட் ஹி வில் என்கரேஜ் அதர்ஸ் ஹூ ஆர் லாங் வித் ஹிம் டு வர்ஷிப் காட். ஆனா இந்த சங்கீதத்துல ஒரு படி மேலே போய், பட் இன் திஸ் psalm he goes one step forward, தேவ சூதர்கள் எல்லாம் அழைக்கிறார். அண்ட் ஹி ஈவன் கால்ஸ் தி ஏஞ்சலிக் ஹோஸ்ட், பலவான்களின் புத்திரரே. He says come you who was the mighty of God. ஏன் தேவ சூதர்கள் அழைக்கிறார் என்றால், why does he call the angelic தேவ சூதர்கள் துதிப்பதற்காகவே, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்காகவே படைக்கப்பட்டவர்கள், உண்டாக்கப்பட்டவர்கள். The angels are the ones who are created to worship God. அதுதான் அவருடைய வேலை. And that is their job. அதுதான் அவருடைய நோக்கம். And that is their purpose. இவர் துதிக்கிறது மாத்திரமல்ல, not only he worships the Lord, கர்த்தருக்கு கனச்சையும் மகிமையும் செலுத்துவது மாத்திரமல்ல, and not only he worships and gives honor and glory to God, ஆராதிப்பது தொழுது கொள்வது மாத்திரமல்ல, not only he worships and praises God, எல்லாம் கூப்பிடுறார், but he also calls the angels. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல், because he has so much of confidence in his God. எல்லாரையும் அழைக்கிறார். He calls everyone. வாங்க எல்லாரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். He says come let us all give him glory. வல்லமையை செலுத்துங்க. Let us give him majesty. கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். Let us offer it only to the Lord. என்னோடு கூட நீங்களும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். So join with me and worship the Lord. ஏன்னா அவருடைய கிரியைகள் அப்பேற்பட்டதா இருக்க போகிறது. Because his works are going to be magnificent. அவருடைய கிரியைகள் அப்பேற்பட்டதான் இருக்க போகுது. His works are going to be so. ஆண்டவரிடத்தில் கேட்டேன், நான் மௌனமா இராதேயம் என்று. He says I told the Lord not to be silent. என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடும் என்று. And to incline his ear to my cry. இப்ப ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். But now God is going to work. எனக்கு செவி கொடுக்க போகிறார். He is going to hear my prayer. ஆகையால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. Therefore we should worship and give glory to God. அவருக்கு வல்லமையை செலுத்துங்க. We should give glory to the Lord. கர்த்தருக்கே அது செலுத்துங்க. And we should only ascribe it to the Lord. பாருங்க தேவ சோதனைகளை அழைக்கிறார். He calls the angels. இதுதான் ஆராதனையுடைய சிறப்பு. This is the magnificence of worship. ஆண்டவருக்கு மகிமையும் வல்லமையும் கனத்தையும் செலுத்த வேண்டும் என்றால், if we should worship and give glory and honor and praise, நீங்களும் நானும் சங்கீதக்காரன் மாதிரி செய்யணும். We should do it like the psalmist. நம்ம மாத்திரம் வந்திர கூடாது. Not only we should come. யான் பிரேசர நம்மோடு கூட சகோதர சகோதரிகளை அழைச்சிட்டு வரணும். But we should also call brothers and sisters along. குடும்பமா வரணும். We should come as a family. எல்லாரும் வாங்க அவருக்கு மகிமையை செலுத்துங்க. We should say come with me, we are going to give glory to God. அவருக்கு வல்லமையை செலுத்துங்க. We are going to honor God. அவருக்கே அதை செலுத்துங்க. And we will ascribe it only to God. மக்களை அழைப்பது மாத்திரமல்ல, we not only call people, இவர் தேவசோதரனா அழைக்கிறார், but he is also calling the angels. ஏன்னா நான் ஆண்டவருக்கு செலுத்த போற மகிமை, because the glory that I am going to give to the Lord, பெரிதா இருக்க வேண்டும். It should be great. தேவசோதரர்களே நீங்கலாம் சும்மா இருக்காதீங்க. Angels don't keep silent. என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். Join together with me. நாம் எல்லாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். Let us join together and worship and glorify the Lord. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let us glorify the Lord. கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துவோம். Let us offer him praise. கர்த்தருக்கே அதை செலுத்துவோம். And let us offer him splendor. சொல்ல போனா தாவீதினுடைய உள்ளான மாற்றத்தை இந்த முதலாவது வசனம் சொல்லுது. This first verse speaks of the change in his inner being. அவருடைய மனம், அவருடைய இதயம் எல்லாம் பூரிக்கிறது. We see that David's heart is thrilled. இரண்டாவது வசனத்தில் அவன் மனமும் இதயமும் பூரிப்பதனால், because his heart and his mind is thrilled, அவன் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். In verse 2 he begins to worship the Lord. அவன் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். He starts praising the Lord. எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கும்போது, whenever the children of God worship the Lord, அந்த ஆராதனை உள்ளத்திலிருந்து வரணும். That worship should come from our hearts. அந்த ஆராதனை நம்முடைய இதயத்திலிருந்து, நம்முடைய மனதிலிருந்து வரணும். It should come from our inner being. அதனால என்ன செய்யறார்னா, and then what he does, அப்படியே பணிந்து தொழுது கொள்கிறார். He begins to bow down and worship. ஒரு சரீரத்துல ஒரு மாற்றம், there is a change in his physically. தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். He begins to lift his hands and exalt the name of the Lord. He honors the Lord. இரண்டாவது வசனத்துல பார்க்கிறோம், in verse 2 we read, கர்த்தருக்குரிய நாமத்தினுடைய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். It says ascribe to the Lord the glory due to his name. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். And worship the Lord in the beauty of holiness. தொழுது கொள்ளுவது என்றால் bow down, அப்படியே கீழே தலை குனிந்து பணிந்து. The meaning of worship is to bow down. ஆண்டவரை கனம் பண்ணுவது. And to honor the Lord. ஒரு பயபக்திக்குரிய ஒரு செயல். It is
deed of reverence. சங்கீதக்காரன் கூப்பிடுறாரு. The psalmist calls out. பலவான்களின் புத்திரரே எல்லாரும் வாங்க. He says, you who are mighty, come. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். That we may offer glory to the Lord. அவருக்கு வல்லமையை செலுத்துவோம். Let us honor, praise to the Lord. அவருக்கே செலுத்துவோம். And only to his name. என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுதுகொள்ளுங்க. And join together with me and worship the Lord in the beauty of holiness. ஏன் தொழுதுகொள்கிறார்னா? Why does he praise? அவருடைய சத்தத்தினால் ஏற்படுகிறதான கிரியைகள். Because of the deeds or the works that happens through his voice. அவருடைய சத்தத்தை பத்தி பேசுறார். He speaks about the voice of the Lord. ஆண்டவரே நீ மௌனமாயிராதேயும். He says, Lord, don't keep silent. நீ மௌனமாயிருந்தா நான் குழியில இறங்குகிறதுக்கு ஒப்பாவேன். If you keep silent, I would be like the one who falls into the pit. சங்கீதக்காரருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இப்ப பேச ஆரம்பிக்கிறார். God hears the prayer of the psalmist and he begins to speak. அவருடைய சத்தத்தினுடைய மேன்மையை பத்தி சொல்றார். He speaks of his excellence when he speaks. கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தம் என்று ஏழு முறை அவருடைய சத்தத்தை வர்ணிக்கிறார். 7 times he describes the voice of the Lord. மூன்றாவது வசனத்தை சொல்றார். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் தொனிக்கிறது. He says in verse 3 the voice of the Lord is over the waters. கர்த்தருடைய சத்தம் தண்ணீரில் மேல் தொனிக்கிறது. It says the voice of the Lord echoes upon the waters. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். It says the Lord thunders. கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார். The Lord is upon many waters. ஆண்டவருடைய சத்தத்தை குறித்து ஒரு தியானிக்கும்போது when you meditate on the voice of God. சங்கீதக்காரனுக்கு இந்த சிருஷ்டிப்பெல்லாம் ஞாபகம் வருது. The psalmist is reminded of creation. கர்த்தர் எனக்காக பேசினால் that God speaks for me. என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தால் he answered my prayer. கர்த்தருடைய சத்தம் தொனித்தால் and if God's voice thunders. அந்த சத்தம் உருவாக்கக்கூடிய சக்தியுடைய சத்தம். That sound of his voice is able to create. சிருஷ்டிப்பின் சத்தம். It is a voice of creation. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆவியானவர் அசைவாடினார். In the book of Genesis we see that the spirit of God hovered. பிதாமாகிய தேவன் இருந்தார். இயேசு கிறிஸ்து இருந்தார். God the Father was there. The Son was there. பார்க்கிற வெளிச்சம் உண்டாக கடவுதன் சொன்ன உடனே அப்படியே உண்டானது. As soon as he said let there be light there was light. மரம் செடி உண்டாக கடவுதன் சொன்ன உடனே உண்டானது. As soon as he said let there be trees and plants everything came into life. அந்த கர்த்தருடைய சத்தம் சிருஷ்டிப்பின் வல்லமையுடைய சத்தம். Because the voice of the Lord is a voice of creation. அதுதான் சொல்றார். That's what he says. கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில சிருஷ்டிக்க வேண்டியதை சிருஷ்டிக்கும். It says the voice of the Lord is able to create what you need to be created in life. சீர்திருத்த வேண்டியதை சீர்திருத்தும். It will bring into a process of renewing. பார்க்க சரி செய்ய வேண்டியதை சரி செய்யும். It will restore what it needs to be restored. நாலாவது வசனத்தை சொல்றார் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. In verse 4 he says the voice of the Lord is powerful. கர்த்தருடைய சத்தம் மகத்துவமானது. The voice of the Lord is full of majesty. அது என்ன செய்தன கேதுரு மரங்களெல்லாம் முறிக்கிறது. What will it do? It will break the cedars. கேதுரு மரம் என்பது ரொம்ப உறுதியான ஒரு காரியத்தை காட்டுகிறது. The meaning of cedar trees is speaking of something that is very firm. அந்த கேதுரு மரங்களையே முறிக்கக்கூடிய சக்தியுடைய சத்தம். The voice that has the power to break the cedars. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கடினமான காரியத்தை முறிக்க வல்லமை உள்ளது. Has the power to destroy everything that is hard in your life. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் என்று. The Lord will destroy the trees of Lebanon. இது வெறும் கேதுரு மாத்திரம் அல்ல. He's not only speaking about the cedar trees. லீபனோனின் கேதுரு மரம். But also the cedars of Lebanon. இது விசேஷித்த கேதுரு மரம். These are special type of trees. இந்த மரங்களை எல்லாத்தையும் முறிக்கிறார். He will destroy these kind of trees. இவனுடைய ஜெபத்தை கேட்டு சிருஷ்டிக்க வேண்டியதை உருவாக்க வேண்டியதை உருவாக்குகிறார். He hears his prayer and he creates what has to be created. எதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையா இருக்குதோ அவை எல்லாவற்றையும் முறித்து போட பண்ணுகிறார். And he is also destroying things that are a problem to him. ஆறாவது வசனம் சொல்றார் அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சீரியோனியும் காண்டாமிருகத்தின் குட்டிகளைப் போலவும் சொல்ல பண்ணுகிறார். He says he makes them also skip like a calf.
Lebanon and Syrian like a young மரங்களை முறிக்கிறது மாத்திரமல்ல, he not only breaks trees மலைகளையும் குன்றுகளையும் தகர்த்து போடுகிறார், but he is also able to uproot valleys மலை மாதிரி இருக்கிற பிரச்சனை, or mountains காலா காலமா இருக்கிற பிரச்சனை, mountains that seem unmovable ஒரு சில பிரச்சனைகள் மாத கணக்கில் இருக்கும், some problems will remain like mountains ஒரு சில பிரச்சனைகள் வருஷம் கணக்கில் இருக்கும், and it would remain for years நான் ஆண்டவருக்கு ஜெபித்தது உண்டு, I have prayed to the Lord ஆண்டவரே இது வருஷம் கணக்கில் இருக்குது, Lord this seems to be lasting இது மாத கணக்கில் இருக்குது, this has been lasting for months இயேசுவின் நாமத்தில் இந்த ஜூலை மாதத்துல ஒரு முடிவு வரணும், I prayed that Lord in the month of July this must come to an end இந்த மாசம் முடியிறதுக்குள்ள அந்த பிரச்சனை முடியணும், by the time this month ends this problem should end புதிய மாதம் துவங்கும் போது ஒரு புது வழி துவங்கணும், when this the new month dawns there should be a new way that dawns அப்படி தான் ஜெபித்தது உண்டு, I have prayed such prayers கர்த்தர் பதிலளித்திருக்கிறார், and God has answered me praise the மலைகளை போன்ற காரியங்கள், things that seemed like mountains கடினமான காரியங்கள், things that seemed hard எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும், no matter how adverse the situation may be கர்த்தருடைய சத்தம் அவைகளை தகர்க்க கூடியது, the voice of the Lord is able to remove them ஏழாவது வசனத்தில் சொல்றாரு, in verse 7 he says கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜ்வாலையை பிளக்கும், the voice of the Lord divides the flames of fire அநேக நேரத்துல நம்ம அக்னியின் மேல் நடக்க வேண்டியதா இருக்கு, many a times you have to walk through the fires அநேகர் சொல்வாங்க நான் நெருப்பு மேல் நடந்துட்டு இருக்கேன், many people will testify and say that I am walking on fire அவ்வளோ கஷ்டம், such so difficult அவ்வளோ பிரச்சனைகள், so much of problems ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, the word of the Lord says நீங்க ஆறுகளை கடக்கும்போது, that when you go through the waters அவைகள் உம்மேல் புலருவதில்லை, they will not overwhelm you, நீ தண்ணீரை கடக்கும்போது, when you go past through the rivers நீ மூழ்கி போவதில்லை, you would not be drowned அக்னி ஜ்வாலையை நீ கடக்கும்போது, when you go through the fire நீ எரிந்து போவதில்லை, you would not be consumed கர்த்தருடைய சத்தத்தை பத்தி சொல்றார், he speaks of the voice of the Lord அது அக்னியும் பிளக்கக்கூடிய சத்தம், that is able to divide the flame of the fire எட்டாவது வசனத்துல சொல்றாரு, in verse 8 he says கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தையும் அதிர பண்ணும், the voice of the Lord shakes the wilderness அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி இருக்கும், many a times our lives would be like wilderness எங்க பார்த்தாலும் கண்ணு கெட்ட ஜூர்ண வறுமை வேதனைகள், wherever you turn around you can see emptiness and நம்பிக்கையற்ற சூழ்நிலை, you won't find any hope in life adhiye katchar adura pannugira, but God shakes even such situations adhu kadeshamanandara thai, he speaks about the wilderness of oru sadharana vanandara mathramalla, these are not ordinary wildernesses visheshitta vanandara, but these are terrible wilderness bayangaramana vanandara, they are horrible wilderness. Ombadhaavathu vasanathil solraru, in verse 9 he says katchurudi satyam penbar nalayinumbadi seiyum, that the voice of the Lord makes the deer to give birth aneega kaaryangal veliya varamaattathu, many things are not coming out pirakkamaattathu, they are not being birthed vesa uruvaakkapattirukkirathu, they have been formed irukkudhu, they are there ana veliya varala, but are not coming out. Koresh rajave kurithu vedam sonna paarkrom, when we read about the king Cyrus katchar avanai adaichathu maathramalla abhishekithathu maathramalla, the Lord not only called him and anointed him olippiduthil irukkirathu ellathiyum eduthu kodukkirar, but the Lord says I give you the treasures that are hidden in the darkness, chaalpaalagalai murikkirar, you will break the bars of iron vengala kadavugalai ondruminaadapadi seiyum, you will break the gates of bronze inike nammudaiya aashirvaadagal aneegal kaariyangal irukkirathu, today there are many blessings that we have ella sir but they have been held captive veliye varamaattundu, you can't release them adu pirakkamaattundu, it's not being birthed adu irukkirathu, they are there ana nammudi vaalkal anubavikkakoodi vidichil amigal varala, but it's not in such a way that you can enjoy them or manamagichin naal, a day of rejoicing oru santoshathin naala illa, it's not a day of rejoicing ana kattarudaiya vaasthai satcham, but the voice of the Lord penmana yinumbadi seidha will make the hind give birth kaadugalai veliyaakkugirathu, it will discover the forests avudi aalayathillulla yavarum avarudaiya magimaiyai prasthaapamaakkugirargal, and in his temple death everyone speak of his glory kattarudaiya vaarthai kattarudaiya sattam mulangumbodhu, when the voice of the Lord thunders sabaiyila oru magichi, there would be joy and gladness in the house of God sabaiyin aaradhaniye visheshama irukum, the
worship would be special. பார்க்க எல்லாம் மகிமை செலுத்துவோம். Every one of us would give glory to the Lord. எல்லாம் ஆண்டவரை துதிப்போம். Everyone would sing his praise. ஆனா பிசாசு என்ன செய்றானா? But what will Satan do? இவன கர்த்தரை மகிமைப்படுத்த கூடாது. They would try, he would say these people should not worship God. ஆண்டவரை துதிக்க கூடாது. These people should not praise God. அவருக்கு வல்லமையும் கனத்தையும் கொடுக்க கூடாது. They should not offer praise and glory to his name. பிரச்சனையை கொடுப்போம். So let's give them problems. கஷ்டத்தை கொடுப்போம். Let's give them problems. இங்க வந்து அப்படியே சோர்ந்து போயிருப்போம். And then we would get weary. பிரச்சனை இங்க வந்து சந்தோஷமா இருக்க மாட்டோம். We will not come here to be joyful. மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம். We will not come here to rejoice. ஒரு ஆரவாரம் இருக்காது. There won't be any gladness. ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்காது. You won't find any celebration. ஒரு கொண்டாட்டம் இருக்காது. You won't find any happiness. அது கடமைக்காக வந்து ஆண்டவரை துதிச்சிட்டு அப்படியே ஆராதிச்சிட்டு போகிற மக்களா இருப்போம். But for the sake of coming, we would come and worship and go. ஆனா சங்கீதக்காரன் அப்படி இருக்க விரும்பலை. The psalmist decided not to be so. சரையன் கண்மலையாகிய கர்த்தாவே. He says the Lord who is my rock. கண்மலனா என்னுடைய ஃபவுண்டேஷன். The meaning of rock is foundation. நான் நிற்கும் இடம். The place that I stand. நான் ஸ்டேஜ்ல நின்னு பேசிட்டு இருக்கறோம். We are standing here on the stage and preaching. திடீர்னு இந்த ஸ்டேஜ் விழுந்தா என்ன ஆகுது பாருங்க. Just imagine if the stage breaks. நின்னு பிரசங்கம் பண்ண முடியாது. We can't preach. வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய கண்மலையா இருக்கிறார். In our lives God should be a rock. நம்ம நிற்கிற இடமா இருக்கிறார். He should be the place that we stand. நம்முடைய வாழ்வின் அஸ்திவாரமா இருக்கிறார். He should be our foundation. நம்முடைய வாழ்வின் ஆதாரமா இருக்கிறார். He should be our source. அவர்தான் நோக்கி போறார். And that's how he says. நீங்க மௌனமா இராதீங்க. Don't keep silent, Lord. 10th வசனத்துல சொல்றாரு. In verse 10 he says. கர்த்தர் ஜனப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். The Lord is seated upon the flood. கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். The Lord sits king forever. அவர் மகிமைக்குரியவர். He is of glory. எல்லா மகத்துவத்துக்கும் கனத்துக்கும் பாத்திரர். He is worthy of praise and honor and splendor. அவர் சகலத்தையும் உருவாக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறார். He is the God of the word who is able to create. அவர் ஆண்டு கொள்ளுகிற ராஜாதி ராஜாவா இருக்கிறார். And he is the God who reigns forever. சொல்றார் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். It says that the Lord is seated upon the flood. கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவா வீற்றிருக்கிறார். The Lord is the Lord sitteth like king forever. ஆகையால் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். That's why God will give strength to his people. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி. The Lord will bless his people with peace. அவர்களை ஆசீர்வதிப்பார். And he will bless them. பார்க்கிறோம் இந்த கடைசி வசனத்துக்கு முன்னாடி மூன்று காரியத்தை சொல்றார். Before this last verse he speaks of three things. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கணும்னா, if the Lord should give strength to his people. கர்த்தர் சமாதானத்தை அருளி நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, if the Lord should bless his people with peace. மூன்று காரியங்கள். There are three things. ஒண்ணு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற துதிக்கிற ஆராதிக்கிற ஜனங்களா இருக்கணும். Is that first we should be a people who worship and praise the Lord. இரண்டாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவளா இருக்கணும். Second we should be the people who listen to his voice. மூன்றாவது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவளா இருக்கணும். And third we should be under his rulership and authority. இது மூணு இருந்துச்சுனா, if we have these three, கர்த்தர் பலனை கொடுப்பார். Then the Lord will give us strength. எல்லாருக்கும் பிரச்சனை பலன் தான். Today everyone's problem is strength. ஏன் பணம் இல்ல? Why is there no money? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் இல்ல. They have no strength to earn. ஏன் வாழ்க்கையில உயர்வு இல்ல? Why is there no exaltation in life. மேல எழும்புவதற்கு வேண்டிய பலன் இல்லை. They don't have the strength to rise above. ஏன் சுகம் இல்லை? Why no healing? சுகம் ஆவறதுக்கு பலன் இல்லை. There's no strength to get healed. இன்னைக்கு பலன் தான் பிரச்சனை. Today strength is the problem. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. That's why the word of the Lord says. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது. When the spirit of the Lord comes upon you. நீங்கள் பலன் அடைந்து. You will receive strength. பலன் அடைந்து. You will receive strength. பரிசுத்த பலன் வேணுங்க. You need strength. ஆண்டவரிடத்தில் பணத்தை கேட்காதீங்க. Don't ask the Lord for money. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கேளுங்க. But ask the Lord for the strength to earn riches. ஞானத்தை கொடுங்க. கேளுங்க. Ask the Lord for wisdom. கிருபையை கேளுங்க. Ask the Lord for grace. தேவ தயவை கேளுங்க. Ask the Lord for the favor of the Lord. சுகத்தை கேட்காதீங்க. Don't ask for health. சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன். But ask the Lord for the strength to receive health. எல்லாம் பலன். Everything is strength. அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தா பலன் அடைவோம். That's why when the Lord comes into your life you would be strengthened. காலேபு சொல்றாரு 40 வயசுல இருந்த அதே பலன். Caleb says when I have the same strength that I had when I was 40 years old. பார்க்க இப்பவும் இருக்குது. I have it now. அதே பலன்.
the same strength. மோசேவை குறித்து நாம் பார்க்கிறோம். We see concerning Moses. சாகர வயசு வரைக்கும் 120 வயது வரைக்கும் அதே பலன். He had the same strength till 120 years. கர்த்தர் பலனை கொடுத்தார். God gave them that strength. ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்துக்கு நான் பலனை தருவேன். The Lord is promising and saying I will give my people my strength. சொல்றார், என் ஜனத்துக்கு நான் சமாதானத்தை தருவேன். He says the Lord says I will bless my people with peace. ரைசனா பலன் மட்டும் இல்லைங்க. Not only strength. சமாதானம். But peace. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசரித்து தரும். The blessing of the Lord maketh rich. அதனோடு வேதனையை கூட்டார். And he adds no sorrow to it. ரைசனா சமாதானம். Peace. ஒன்றும் குறைந்து போகவில்லை, ஒன்றும் முறிந்து போகவில்லை. Nothing broken or nothing missing. ஒரு சந்தோஷம், joy. ஒரு சமாதானம், peace. ஆண்டவர் தரார். God gives. இது தந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். He gives and blesses his people. கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்றால், if the Lord should strengthen his people, அவர் நமக்கு சமாதானத்தை அருளி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். He should bless us and give us his peace. சங்கீதக்காரனை போல ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருங்கள். We should be like the psalmist who worships the Lord. இந்த மாதத்துல ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே நான்கு வாரம்னா நான் நான்கு வாரமும் மிஸ் பண்ண மாட்டேன். Take a decision and say, Lord, if there are 4 weeks in the month, I will not miss even 1 week. ஆராதனைக்கு முதலிடம் கொடுங்க. I will give priority to this to worship. நீங்க மாத்திரம் இல்ல, மற்றவர்களையும் ஆராதிக்க வைங்க. Not only I, but I will encourage others also to worship. சங்கீதக்காரன் தேவதூதரெல்லாம் கூப்பிடுறார். The psalmist is also calling the angels. அந்தலுக்கு கணத்தையும் மகிமையும் செலுத்த விரும்புகிறார். To such an extent he wanted to honor and give glory to God. சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேளுங்க. Third, he says, listen to the voice of the Lord. அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். And confess his word. அந்த வார்த்தையை விசுவாசியுங்க. Believe in his word. நான்காவது, அவரை இதயத்தின் சிங்காசனத்தில் ராஜாவாய் மாற்றுங்கள். Fourth, we should make him the Lord and God of our lives. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு பலனை கொடுப்பார். May the Lord give us strength this month. கர்த்தர் சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார். And may the Lord bless his people with peace. அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? Let us all raise to our feet. எழுந்து நின்று கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். And get prepared for communion service. Thank you Jesus. எல்லாரும் எழுந்து நின்று, ஹalleluya. As we all raise up. கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். Thank you Jesus. பலன் உண்டாகட்டும். Let there be strength. சமாதானம் உண்டாகட்டும். Let there be peace. ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். Let there be blessing. Thank you Lord. இது மூன்று காரியமும் இந்த communion service ல இருக்குது. All this should abide with the communion. கர்த்தருடைய பந்தி நமக்கு பலனை கொடுக்கிறது. The communion should give us strength. கர்த்தருடைய பந்தி சமாதானத்தை கொடுக்கிறது. Communion should give us peace. கர்த்தருடைய பந்தி அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். Because the communion, the cup of is a cup of thanksgiving. அவரோடு கூட நம்மளை இணைத்து கொள்கிறோம். When we partake in it. அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறோம். We are joined along with him. அவரை நம்முடைய கண்மலையா மாற்றிக்கொள்கிறோம். We make him a rock. Hallelujah. அவரை நம்முடைய வாழ்வின் அஸ்திபாரமாய், ஆதாரமாய் மாற்றிக்கொள்கிறோம். We make him a source of our life. இதனாலே கூட அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? Even today let's lift our eyes and look upon the Lord. உம்முடைய விலையேறப்பெற்ற இரட்சிப்பினாலே எங்களை கழுவுங்க. Say Lord, wash me with your precious blood. உம்முடைய விலையேறப்பெற்ற இரட்சம். Let the blood of Jesus. சங்கீதக்காரர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம். The psalmist says this again and again. என் கையை கழுவுகிறேன். That I wash my hands. ஆண்டவரே கிருபாசன சண்டமந்து நான் நிற்கிறேன். I come and stand before the mercy seat. பிரேசனா கர்த்தர் நம்மளை கிருபையாய் எல்லாம் அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு. The Lord has forgiven us by grace all our sins and transgressions. நம்மளை பரிசுத்தப்படுத்தட்டும். And he has made us holy. நம்மளை நீதிமான்களா மாத்தட்டும். May he make us righteous. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோம். That we may worship the Lord in the beauty of holiness. கர்த்தர் கிருபை செய்யட்டும். May the Lord give us this grace. அப்படியே அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? As we lift our eyes and ஒரு விஷயம், இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே ஆண்டவரே என்னை சுற்றி கழுவுங்க அப்பா. Let's ask the Lord, Lord, wash me and cleanse me in this beginning. கரைத்திரை அற்றவனாய் என்னை மாற்றுங்க. That I may be clean and blemishless. என் இரட்சிப்பின் வஸ்திரத்தை சரி செய்யுங்க. Lord, rectify the
garment of my salvation. நீதியின் வஸ்திரம் ஆண்டவரே வெண்மையா இருக்கட்டும். Let the garment of my salvation be clean. பரிசுத்தமா இருக்கட்டும். Let it be pure. நான் செலுத்த போகிற துதி பலிகள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. I pray that my praise offering may be acceptable to you. அப்பாவுடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I surrender myself. ஒரு விசே ஹalleluya உமக்கு பிரியமானவனாய் என்னை மாற்றுங்க. Lord, make me worthy of you alone. உம்முடைய பார்வையில் என்னை பரிசுத்தமானாய் மாற்றுங்க. Make me holy and clean alone. என்னை நீதிமானாய் மாற்றுங்க. Make me your righteousness. உம்முடைய கரத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். Lord, I surrender myself to you. ஹalleluya என்னை தகுதி படுத்துங்க அப்பா. Make me worthy, Lord. என்னை தகுதி படுத்துங்க. Make me worthy, Lord. ஹalleluya இது எனக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கட்டும். That this cup may be a cup of blessing to me. ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு ஆராதனையா இருக்கட்டும். That this worship may be a worship that I join together with you, Lord. ஒரு விசே என்னை ஆராய்ந்து பாருங்க. In communion. ஹalleluya ஒரு விசே என்னை சோதிச்சு பாருங்க. Try me and search me, Lord. பிரியமில்லாத காரியங்கள் ஏதாச்சும் இருந்தா அதை அப்புறப்படுத்துங்க அப்பா. If anything that is unpleasing to you, take it away. இந்த மாதம் உமக்கு நான் பிரியமா வாழ நான் விரும்புகிறேன். Lord, I want to live a life that is pleasing to you. இதய சிங்காசனத்தின் மேல் ராஜாவாய் வீற்றிருக்க விரும்புகிறேன். I want you to place you in the throne of my heart, Lord. உம்முடைய சத்தம் தொனிக்கப்பட விரும்புகிறேன். I want your voice to be thundering in my life, Lord. பரிசுத்த அலங்காரத்தோடு நான் தொழுது கொள்ள விரும்புகிறேன். That I may worship you in spirit and in truth, Lord. எல்லாவற்றையும் நிரப்பேற்றுக. Lord, fulfill all my needs. என்னை உம்முடைய கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுமா.